நேத்திலேருந்து எல்லாரும் வா சூப்பர்ல இது நடந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு தான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடிவியுடைய பார்ட் டூ வரப்போதா. ஸோ இதில் வந்து நடிக்கக்கூடிய அந்த நடிகரே வந்து இதை சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகர் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். ரீசெண்டாக இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு. அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம் மூவிஸ்லேருந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்தும் ஒவ்வொரு நடிகரை செலக்ட் பண்ணி எல்லாரையும் ஒன்றா நடிக்க வைக்கிறது தான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய கான்செப்ட். ஸோ இதில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மாதவன், அனுஷ்கா, சாய்தரன் தேஜ், டோவினோ தாமஸ், அதுக்கப்புறம் புனித்ராஜ் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் ஒன்றா நடிக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ரோட் மூவி அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது பயணம் சார்ந்த ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரியும். படத்துக்கு மியூசிக் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள் தான் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தான் விடிவியுடைய பார்ட் டூவாக உருவாக போகுது அப்படின்ற தகவல்களை இந்த படத்தில் நடிக்க போகிற மாதவன் அவர்களே சொல்லியிருக்காங்க. மாதவன் தான் ஆல்ரெடி விடிவியில் சிம்பு நடிச்சிருந்த கார்த்திக் ரோலை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஸோ இதை கேட்டோடுமே சூப்பர்ல சிம்பு ஓகே தான் இருந்தாலும் அது பிளேஸ்க்கு மாதவன் மறுபடியும் கார்த்திக் அப்படின்ற ஒரு பேர்ல மாதவன் நாம் பார்க்க போறோம் அப்படின்றப்போ இன்னும் ஒரு எக்ஸைட்டடா வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான ஷூட்டிங்ஸ்க்கான வேலைகள் எல்லாமே ஆரம்பமாகும் அப்படின்னு தெரியுது. அண்ட் இந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா நேத்துல இருந்து சம்மர் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.